ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலரிங் செய்ய தலைமுடியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியவை இன்னவென்று விரைவாக பார்க்கலாம். உங்கள் சாயம் பூசிய தலைமுடியை எப்படி பராமரிப்பது என்றும், சரியான ஷாம்புவை தேர்வு செய்வது எப்படி என்றும் இந்த தொகுப்பில் நாம் பார்க்கலாம். இன்று ஆண் பெண் என்று இரு பலருக்கும் தலைமுடிக்கு பல வண்ணங்களில் சாயங்களை பூசுகிறார்கள். இதனால் பலருக்கு தலைமுடிக்கு பாதிப்புகள் ஏற்படுமா என்கின்ற அச்சம் உள்ளது. எனினும் சரியான பராமரிப்பு உங்கள் தலைமுடியை நன்கு பாதுகாத்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும். உங்கள் தலைமுடிக்கு நீங்கள் சாயம் பூசி இருந்தால் கட்டாயம் அதற்கான பராமரிப்புகளை செய்ய வேண்டியது அவசியம். மேலும் குறிப்பாக சரியான ஷாம்புவை தேர்வு செய்வதும் மிக முக்கியமான ஒன்றாகும். நீங்கள் பயன்படுத்தும் ஷாம்பு தரமற்றதாக இருந்தால் விரைவாக முடி ஆரோக்கியம் இழந்து வறண்டு போகலாம். மேலும் சாயமும் மங்கி போகக்கூடும். அழகு நிலையத்திற்கு சென்றோ ஒரு நிபுணரின் உதவியோடோ அல்லது வேதியிலே தலைமுடிக்கு சாயம் பூசி விட்டால் அதோடு உங்கள் வேலை முடிந்துவிட்டது என்ற அர்த்தம் இல்லை. அதன் பின்னர் உங்களது உண்மையான வேலை தொடங்குகிறது. உங்களுக்கு தலைமுடிக்கு சாயம் பூசும் முன்பு நீங்கள் சில முக்கியமான விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே உங்களுக்கு நாங்கள் சொல்ல இருக்கிறோம். முதலில் தலைமுடிக்கு சாயம் பூசிவிட்டால் உங்களால் அதனை பராமரிக்க முடியுமா என்று சிந்தியுங்கள். இன்று பல நவீன வண்ணங்கள் தலைமுடிக்கு கிடைக்கிறது. அப்படி ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யும் முன்பு அந்த வண்ணம் உங்கள் முக அழகிற்கும் தலைமுடிக்கும் ஏற்றதாக இருக்குமா என்று பாருங்கள். அடர் நிறம் மற்றும் வெளிர் நிறம் என்று பல நிறங்கள் தலைமுடிக்கு சாயம் பூசி இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு இயற்கையான அழகான தோற்றத்தை தருமா என்று பார்க்க வேண்டும். தலைமுடிக்கு ஒரு பகுதி மட்டும் சாயம் பூசப்போகிறீர்களா அல்லது முழுமையாக ஒரு நிறத்தில் பூசப்போகிறீர்களா என்று முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் தேர்வு செய்யும் வண்ணம் உங்கள் சருமத்தின் நிறத்திற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களது இயற்கையான நிறத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நரைமுடியை மட்டும் மறைக்க சாயம் பூசப்போகிறீர்களா அல்லது அனைத்து முடிகளுக்கும் சாயம் பூசப்போகிறீர்களா என்று முடிவு செய்ய வேண்டும். முடி சாயம் செய்ய தேவைப்படும் செலவுகளை பற்றி திட்டமிட வேண்டும். அது உங்கள் எதிர்பார்ப்புகளுக்குள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எந்த தரத்தில் இருக்கும் சாயத்தை பயன்படுத்தப் போகிறீர்கள் என்று முடிவு செய்ய வேண்டும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.